ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஆளும் கட்சியின் அத்துமீறல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே சி கருப்பணன், கடம்பூர் ராஜு, செம்மலை, சி விஜயபாஸ்கர், கே சி ராமலிங்கம், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மனு அளித்தனர். அப்போது செல்வகுமார சின்னையன், எம்எல்ஏ ஜெயக்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜா, பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டவிரோதமாக ஷெட் அமைத்து திமுகவினர் பண விநியோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு செய்யக்கூடிய நிதி மொத்தமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நிதியை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, 120 இடங்களே புதிதாக கொட்டாய்கள் அமைத்து அங்கே நாற்காலிகள் அமைத்து எந்த விதிமுழுக்கும் உட்படாமல் அனுமதி பெறாமல் அங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி என்ற முறையில் தேர்தல் பணிமனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பு தேவை. ஒன்று குடிநீர், 100க்கு மேற்பட்டவர் அங்கே அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு பாதுகாக்கின்ற வகையில் இந்த செட்டிலே இருக்கின்றவர்களுக்கு ஃபயர் சர்வீஸ் வேண்டும். திடீரென்று விபத்துக்கள் ஏற்பட்டால் அவர் உயிர் சேரம் ஏற்படுகிற நிலை ஏற்படும். ஆகவே அனுமதி பெற்றிருக்கிறார்களா அல்லது அதற்கான விதிமுறையிலே ஃபயர் சர்வீஸ் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். விதிமுறைகளுக்கு மாறாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் அனைவரும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம்.